ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்காகவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் யாருக்கெல்லாம் இது தேவையாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்போயே வந்துடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், டாப் ரைட் சைடில் ஒரு ஒரு ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அங்கே வந்து நான் வந்து லோகோ க்ரியேட் பண்ணி அதெல்லாம் நான் செட் பண்ணிட்டேன். இல்லைனா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்கள் சேனலோட உங்களோட பேரோட ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. யுவர் சேனல் ஃபஸ்ட்லேயே ஒரு யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கொஞ்ச நாள் லோடிங்கில் இருக்கும், அப்புறம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இங்கே பாருங்கள் அவங்க பேர் இருக்கும். இப்போ நம்மளோட சேனல் பேர் இருக்குது, இங்கே வந்து உங்களோட பேர் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கியர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கியர் ஐக்கான், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சேனலோட நேம் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சேனலோட நேம் சூஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு பென்சில் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, பென்சில் மார்க் மாதிரி ஐக்கான், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நேம் கேட்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு தான் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து அதுக்கப்புறம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து உங்கள் சேனலை பற்றி போடணும். அதே மாதிரி பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். இந்த ஒரு டச் பண்ணி அந்த மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் ஒரு 1000 லெட்டர்ஸ்குள்ளே எழுதிக்கலாம். எழுதிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துருக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்க பாருங்கள். இந்த ரெண்டு ஆப்ஷனும் ஆனில் இருக்கட்டும் தான் சொல்வேன். ஏன்னா நான் ஆனில் இருக்கட்டும் தான் சொல்வேன். நீங்கள் வேணால் என்னை டிசேபிள் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா டிசேபிள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து யூடியூப் போய்க்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப் போய்க்கோங்க. யூடியூப் நான் வந்து லேப்டாப்பில் பண்ணுறேன், நீங்கள் வந்து மொபைலில் பண்ணால் இங்கே பாருங்கள் இதே மாதிரி 3 dot பட்டன் இருக்கும். க்ரோமில் போய் பண்ணால் தான் இந்த மாதிரி இருக்கும். யூடியூப் ஆப்பில் போய் பண்ணால் இந்த மாதிரி இருக்காது. இந்த 3 dot பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வியூ உங்களுக்கு வரும். நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து நான் வந்து லோகோ போட்டிருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இல்லைன்னா உங்களோட பேரோட ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூணாவதாக யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மூணாவதாக 1, 2, 3 யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் லோடிங்கில் எடுக்கும். கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். வரல, அதில் வந்து இங்கே வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஆப்ஷன் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இங்கே வந்து டிசேபிள்னு ஒரு இந்த மாதிரி டிசேபிள்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏரியாக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளே போவோம், ஒரு பேஜுக்குள்ளே போவோம். அதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் வந்து ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு நீங்கள் இதில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.